ஒரு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்த வேணும், ஒரு திருப்தி நிம்மதியை எனக்கு அந்த இடத்துல வந்தவருக்கு நேராகவே சொல்லியிருக்கிறேன். இங்கே வரும்போது எங்களுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்குது, ஆனால் நான் அவர்களுக்கு வந்து கருத்தை நான் சொல்ல வேணும், தெரிவிக்க வேணும். நான் இப்போ நான் எதுவுமே சொல்லாமல் அதன் நன்மைகள் தெரியாது, ஆனால் அதுக்காக உதாரணமாக நாங்கள் எனக்கு அதைக்கக்கூடாது. உதாரணம்ன்றது ஆக்கிறதுக்கும் உதாரணம் இருக்குது, அழிக்கிறதுக்கும் இருக்குது. குற்றம் செய்தவருக்கும் செய்திட்டேன்னு சொல்லலாம், நல்லது செய்யணும்னு சொல்லலாம். அந்த உதாரணம் வேண்டாம், உண்மைகளை நாங்கள் சொல்ல வேணும். நான் கதை பேசுவது வந்து என்ன வளர்க்குறதுக்காக இருக்கக்கூடாது, மற்றவர்களை வளர்க்குறதுக்காகத்தான் இருக்க வேணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் எப்படித்தான் ஆயிரம் தடவை ஒரு அறிவுள்ளால் ஒரு பிச்சிய ஒரு ஞானி யோசித்து பார்ப்பார இருந்தால் என்னுடைய சந்தோஷம் என்னட்ட தான் இருக்குது என்றது என்னுடைய மனக்கட்டுப்பாடுகளை தான் இருக்குது, என்னுடைய நடைமுறை கட்டுப்பாடு. ஆனால் அடுத்தவர் இல்லாமல் நான் அதே இல்லை என்று சொல்ல முடியாது. இன்னொருத்தரோட பயந்து கொள்கிற சந்தோஷங்கள் நிம்மதிகள் இருக்கிறது. அப்போ அதன வழியாக நாங்கள் அதைகளையும் பார்க்க வேண்டும். நான் நிறைய விடயங்களை நான் சொல்ல விரும்பவில்லை, இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். என்னுடைய இனி வருகின்ற பேச்சுக்கள் சரியான வித்தியாசமாக இருக்கும். நான் இனி சொல்ல போகிற விடயம் என்னுடைய அனுபவங்கள், இதனுடைய நன்மைகள் மட்டுமே, இது என்னுடைய சொந்த கருத்துக்களாக இருக்கும். இவ்வளோ தூரம் என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் செய்கிறேனோ, அவ்வளோ தூரம் நான் என்ன நல்ல விஷயம் சொல்ல முடியுமோ நான் அதை சொல்கிறதுக்கான முடிவு இந்த வேதனைக்கு புறக்கெடுக்கிற, அதாவது வந்து இந்த உண்டு ஒரு விஷயத்தை நான் செய்வதற்கு செய்துட்டால் ஜெயிச்சிடலாம் வெண்டுட்டம்ன்றது அது பொய். அதை செய்தப்பட்டு அதை விட பெரிய ஒரு வேதனை சோதனை இருக்குது என்றதுதான் உண்மை. இப்போ இதிலிருந்து இங்கால என்னுடைய வா துறக்கிற மாதிரியான நிலப்பாடு எனக்கு வந்திருக்கிறது. ஆனால் இதையும் நான் செய்து பார்ப்பமே என்ன நடக்குதுண்டு என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் என்னுடைய வீடியோவை கேட்டுக்கொண்டு இருந்தவர்களுக்கு எல்லோருக்கும் நன்றியும் சந்தோஷத்தையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திப்பேன். வணக்கம்.